எல்லாருக்குமே என்னோட அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட ஃபர்ஸ்ட் வெப்சீரீஸ் இதான். அதனால் நான் அமேசானுக்கும் என்னோட இயக்குனருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். எல்லாருமே எப்படி கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டாக போகணும், ஆனால் லாஸ்ட்டாக கிளம்பணும். எனக்கு மேக்கப்புக்கே சில நேரம் 3 மணி நேரம் எடுக்கும். அப்படியே இருக்கும்போது ஆடாமல் அப்படியே இருக்கும்போது செந்துக்கு நம்னஸ் ஆகிடும். அப்போ தான் அரிக்கும் போட்டு சொரியணும் போல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மேக்கப் யூனிட் அவங்களுக்கு வந்து அந்த குரூப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும். அவங்க மியூசிக்கை அவ்வளோ நல்லா போட்டு நம்ம அந்த மியூசிக் கேட்டுட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த டீம் ஸ்பாட்டில் வந்து நின்று பார்ப்பாங்க. நம்ம அவங்கள கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. நான் இப்படிங்கிறக்காட்டியும் அவங்க வந்து டக்கு டக்குன்னு வந்து எல்லாத்தையும் அவ்வளோ ஸ்பீடாக நம்மளை ரெடி பண்ணி வச்சுடுவாங்க. மேக்கப்னால நான் லேட்டு அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு வந்து மேக்கப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மேக்கப் போட்ட பிறகு தான் நம்ம என்ன மாதிரி கேரக்டரில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணி என்னோட கேரக்டரை நான் எப்படி பில்ட் பண்ணலாம், என்னோட வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த மேக்கப் அவங்களுக்கு தான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா என்னை மொத அமைப்பில் உருவாக்குனது அவங்க. டைரக்டர் என்னோட கேரக்டரை கொடுத்தாலும் அவங்க தான் உருவாக்குனாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ எனக்கு வந்து இந்த வெப்சீரீஸ்க்கு இயக்குனர் என்னை தேர்ந்ததுக்கு நான் ரொம்ப 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 நன்றியும் கடமையும் பட்டிருக்கேன். நாங்கள் சில நான் கூத்துப்பட்டையில் சில இது எங்களுக்கு முக்கியமாக ஒரு கதை என்ன இருக்குது, அந்த கதையோட மாடுலேஷன் என்ன, ஸ்லாங் என்ன, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அவர் வந்து எங்களை மீட் பண்ணும் என்ன மீட் பண்ணும்போது கதையை ஃபுல்லாக சொல்லி என்னோட ரொம்ப நல்லா பேசி அந்த டைரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சார். முதல் கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் யார், அவருக்கு என்ன வேணும், என்ன மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து அவர் வர்றாரு. அப்போ தான் அவரோட படம் வந்திருந்தது, நயன்தாரா நடித்த படம் நெட்ரிகன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களை எப்படி மேக்கப் இல்லாமல் அவ்வளோ அந்த படம் ரொம்ப அழகாக நான் ரொம்ப ரசித்தேன் நான். அப்போ அந்த டைரக்டரை உடனே நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அவர் கதையை சொல்லி முடிச்சுட்டு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு நம்மளை படிக்க சொல்லிவிட்டு என்னோடய போர்ஷனை படிக்க சொல்லிவிட்டு ராஜ்மோகன் அவர்கிட்ட வந்து உட்கார வச்சாங்க. நான் எப்படி ஸ்லாங் எடுக்கிறது, எப்படி நான் பேசணும். அப்போது அங்கே ஒரு கிளாஸே இருந்தது. நான் ஒரு கேரக்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்லாங்கை உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம்தான் நான் அந்த பாத்திரத்தில் நடித்தேன். இந்த பாத்திரம் எப்படி வந்திருக்குன்னு தெரியாது. இது 3 ஸ்டேஜில் இருக்கும். அதனால் நான் சொல்ல விரும்பலை. எனக்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா இதை முற்றிலும் இதுவரைக்கும் நான் பண்ணினதில் மாறுபட்ட ஒரு கதை. அதனால் அதுக்கு நான் என் குழந்தைய உங்களோட சேர்ந்து 24th பார்க்கணும், அதுக்கு முன்னாடி உங்களோட பகிர்றதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஆனால் அந்த அனுபவம் வந்து எல்லாரும் சொன்னபடி அவர் வந்து ஒன்ஸ் மோர் டைரக்டர் தான். எப்போ அவருக்கு திருப்தி ஆகணும் தெரிய நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது அவர் ஓகே சொல்லவே மாட்டார். ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை சில பேரை அழைச்சிட்டு போனேன் ஷூட்டிங் பார்க்குறதுக்கு. நான் அருவாள் ஒன்று எடுத்துட்டு கழுத்து அப்படியே வெட்டுற மாதிரி ஒன்று இருக்கும். அந்த டைமில் எடுக்கிறாரு ராத்திரி. எனக்கு ராத்திரி லேட், எனக்கு நான் டயபெட்டிக்னால ராத்திரி லேட் ஆனால் எனக்கு பிபி சுகர்லாம் கொஞ்சம் நான் அன்கம்ஃபர்டபுள் ஆவேன். அப்போ நான் சொல்கிறேன் என்னால் முடியலைன்னு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் பாவம், ராமச்சந்திரன்லாம் பாவம், அவங்ககிட்ட தான் கொஞ்சம் பாய முடியும். அப்புறம் இல்லை 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 என்ன பண்ணுறது மேம், அட்ஜஸ்ட் பண்ணுங்க பண்ணுங்கன்னு. என்னோட ஷூட்டிங் பார்க்க வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. சரி இது எடுத்துகிட்டே இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு. எனக்கா நான் வந்து பாருங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருக்கேன், நீங்கள்லாம் போயிட்டீங்களே அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம். நீங்கள் பாருங்க மேம் சீரீஸை பார்த்து பயங்கரமாக புகழ போகிறாதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே வந்து அவர் என்னோட பாத்திரத்தை அதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கனால அந்த டோன் முதல் கொண்டு எப்படி பேஸில் வரணும் அந்த மாதிரியெல்லாம்
ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. ஸோ எனக்கு அங்கே நான் தியேட்டரில் பண்ணும்போது, தியேட்டர்னால் நாடகத்தில் பண்ணும்போது சில எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை எனக்கு இங்கே பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருந்தது எனக்கு, வாய்ஸில் மேக்கப்பெல்லாம் வித்தியாசமாக இருக்கனால. ஸோ நான் அவரோட நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறப்ப பார்த்தா ஒருத்தர் படுத்துட்டு அங்கேயே இருக்காரு. நான் சொல்கிறேன் அவரை எழுப்பி விடுங்க எழுப்பி விடுங்கிறேன், யாருக்கும் அவரை எழுப்ப முடியலை. அப்புறம் நான் யோசிக்கிறேன்னா இந்த ஆள் இவ்வளோ நேரம் தூங்குறாரு, சரி நான் அப்படி முழுக காட்டிக்கிறேன் ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிருக்கோம். அப்புறம் பார்த்தா ஜார்ஜ் அப்படியே 100% அந்த மாதிரி ஒரு டூப் ஒரு மோல்டு பண்ணி அங்கே இருக்குது. அவரோட மீசை முதல் கொண்டு அடடா இவ்வளோ நேரம் நான் இதை பார்த்து தான் ஒரு ஆள் படுத்திருக்கேன் நான். அந்த அளவுக்கு எல்லா விஷயமுமே அங்கே நிறையா சில நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலி மேம் கிட்ட பேச பேச எல்லா விஷயத்தையும் இப்பயே போட்டு வாங்கிடலாம்னு. இல்லை இல்லை நான் சொல்ல மாட்டேன், நான் அதில் கில்லாடி. ஓகே இல்லை இல்லை அதை சொல்லலை நான். அந்த அவங்க அவங்கள பார்க்கும்போது அவங்களோட மேக்கப் அந்த அவங்க இருக்கிற விதமெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பாவம் இருந்தது. சூப்பர், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. டப்பிங்லேயும் ரொம்ப அழகாக அவசரமே இல்லாமல் அவ்வளவு நிதானமாக ராஜ்மோகன் சரும் சரி இயக்குனரும் சரி அவ்வளவு கிளியராக அசிஸ்டன்ஸ் இயக்குனர் சைடில் இருக்க எல்லாருமே அவ்வளோ எங்களோட நின்று எவ்வளோ தூரம் அதை கொண்டு வரணும் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக பண்ணாங்க. நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த ப்ராஜெக்டில் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் மிலன் அண்ட் அமேசான். என்னோட நண்பர் ஈஸ்வர் இங்கே இருக்காரு, அவரும் அமேசானில் இருக்கனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாவ், நம்ம ஆள் உள்ளே இருக்காரு, எப்படி பார்ப்பாரு, எப்படி என்ன சொல்லுவார் அப்படின்னு. ஸோ எனக்கு ரொம்ப வந்ததும் அவரோட ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள்